அமைதி பூங்காவாக திகழும் தமிழ்நாட்டில் மத மோதலை உருவாக்க பாஜக முயற்சி. ஆளுநர் மூலம் பரப்பப்படும் பாஜகவின் செயல் திட்டம் என்ன என்று கபில் சிபல் கேள்வி. ஆளுநரின் அத்துமீறிய செயல்பாடுகளுக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய மக்களிடமும் மன்னிப்பு கேட்க கபில் சிபல் வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிட முடிவு செய்துள்ளதாகவும் பேட்டி. காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தின் எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு முறியடிக்கும், தேவைப்பட்டால் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் உறுதி. பட்டாசு தடை விவகாரத்தில் டெல்லி அரசின் முடிவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி. பொதுமக்களின் உடல்நலன் முக்கியம் என்றும் கருத்து. கோரக்பூரில் ரயில்வே அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக படம் பறிமுதல். சோதனையில் 2,61,00,000 ரூபாயை பறிமுதல் செய்து சிபிஐ நடவடிக்கை. புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பால் கல்லூரி மாணவி உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பலி. பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக நாகாலாந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நாகா மக்களின் மரபு நடைமுறைகளுக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் பொது சிவில் சட்டம் உள்ளதாக எதிர்ப்பு. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் மேலும் ஒரு மாணவி தற்கொலை. நீட் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் தற்கொலை தொடர்வதால் பெற்றோர் அச்சம். மக்கள் கவனத்தை திசை திருப்பும் பாஜகவின் தந்திரத்தை முறியடிக்க வேண்டும். கவன சிதறல்களுக்கு இடம் தராமல் செயல்பட திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. விநாயகரை வைத்து அரசியல் செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. ஊர்வலமாக எடுத்துச் செல்லும்படி விநாயகர் கேட்காத நிலையில் கொண்டாட்டங்களால் மக்களுக்கு என்ன பயன் என்று நீதிபதி கேள்வி. ஆந்திராவில் நகைக்கடை வியாபாரியை தாக்கி குடும்பத்தினரை கட்டி போட்டு 1 கிலோ தங்கம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை தீவிர விசாரணை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரை 3வது வழித்தடம். 12 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க 4,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்து. கேரளாவில் பரவும் நிபா வைரஸ் காய்ச்சலால் தமிழ்நாட்டில் எல்லையோர மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பு. நாமக்கல் அருகே சோதனைக்கு வந்த மத்திய பாதுகாப்பு படை போலீசாருடன் இணைந்து கைப்பந்து விளையாடி அமலாக்கத்துறை அதிகாரிகள். இரவு மணல் கிடங்கில் கைப்பந்து விளையாடும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். கோபி அருகே சுங்கசாவடி அமைக்க மக்கள் கடும் எதிர்ப்பு. சுங்கசாவடி அமைக்கும் பணிகளை கைவிட வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகைக்கான ரயில் முன்பதிவு டிக்கெட்டுகள் தொடங்கிய சில நொடிகளில் விற்று தீர்ந்தன. அதிகாலையே ரயில் நிலையங்களில் காத்திருந்து பயணிகள் டிக்கெட் முன்பதிவு. சென்னையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா, மாவட்ட செயலாளர் ராஜேஷ் வீடு அலுவலகங்களில் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. சத்யா தொடர்புடைய 18 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக 16% சொத்து குவித்ததாக வழக்கு. தமிழ்நாட்டில் மணல் குவாரி ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை 2வது நாளாக சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் சோதனை தொடர்கிறது. சி
சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் அசாம்கான் தொடர்புடைய இடங்களில் திடீர் சோதனை. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 30 இடங்களில் வருமான வரித்துறை நடவடிக்கை. பாஜகவில் போட்டியிட சீட்டு வாங்கி தருவதாக கூறி தொழிலதிபரிடம் 5 கோடி ரூபாய் மோசடி. பாஜக பிரமுகர் சைத்ரா குந்தாபூர் கைது. கபாப் கடை நடத்தி வந்தவரை பாஜக மூத்த தலைவராக நடிக்க வைத்ததும் அம்பலம். நடிகை கீர்த்தி பாண்டியனை கரம் பிடித்தார் நடிகர் அசோக் செல்வன். ரசிகர்கள் திரையுலகினர் சமூக வலைதளங்களில் வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.